هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். பல பிரச்சனைகள் சுலபமாக தீந்துடுறது, ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்கவே முடியறதில்லை. அப்படி தீர்க்கவே முடியாதுன்னு நாம் நினைக்கிற பல பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கறதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. உங்களுக்கும் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருக்கா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தினமும் விநாயகரை வழிபடணும். ஏன்னா விக்னங்களை தீர்ப்பவர் தான் விக்ன விநாயகர். உங்கள் வீட்டில் தினமும் ரெண்டு ஏலக்காய்களை விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு தினமும் மனசார வழிபட்டு வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி வந்ததுன்னே தெரியாமல் போயிடும். இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம். உங்களுக்கு தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணணும். அதாவது இதுவும் விக்ன விநாயகரை நினச்சி செய்ய வேண்டிய பரிகாரம்தான். திங்கக்கிழமையே வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் பண்ணிடணும். கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டில் தோரண கணபதி படம் இருந்தால் இன்னும் சிறப்பு. செலவோடு செலவாக சின்ன தோரண கணபதி படத்தையும் வாங்கி பூஜை அறையில் வச்சுடுங்க. தோரண கணபதியோட முன்னாடி நின்றுண்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த விநாயகருக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து ரெண்டு ஏலக்காய்களை நசுக்கி போட்டு அந்த கலவையை நெய்வேத்தியம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த முறையில் வழிபாடு பண்ணினா தீர்க்க முடியாது கடன் கூட தானாகவே அடைப்பட்டுடும். சொல்ல முடியாது, யார் கடன் கொடுத்தாலோ அவளே நீ எனக்கு திருப்பியே தர வேண்டாம்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு கூட மாறலாம். கடவுள் நினச்சா என்ன வேணால் நடக்கும். தொடர்ந்து 11 வாரங்கள் பண்ணணும். இதனால் நம்ம கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணின இந்த கலவையை பசுமாட்டுக்கோ எறும்புகளுக்கோ இல்லை காக்கா குருவிகளுக்கோ உணவாக போட்டுடலாம். இது மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டில் சாமிக்கு வளக்கேற்றி ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும். நம்ம சக்திக்கு என்ன முடியறதோ அதை நெய்வேத்தியம் பண்ணலாம். வசதி இருந்தால் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, டைமண்ட் கல்கண்டு, பேரிச்சம்பழம்னு எதையாவது நெய்வேத்தியம் பண்ணலாம். எந்த நெய்வேத்தியமாக இருந்தாலும் அதில் ரெண்டு வச்சாலே போகும். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். வசதி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை நெய்வேத்தியம் பண்ணினா கூட போகும். ஆனால் சாமியை பட்டினி போடக்கூடாது. வெறும் சாதத்தில் ஒரு சொட்டு நெய் விட்டு அதை அந்த கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சா கூட அது தேவாமிர்தந்தான். வில வசந்த பொருளை நெய்வேத்தியமாக வச்சாதான் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு எல்லாம் இல்லை. நாம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோங்கிற ஒரு பாவம் அவ்வளோதான். கடவுளுக்காக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நல்ல மனசோடையும் உண்மையான பக்தியோடையும் என்ன வேண்டின்றாலும் நிச்சயமாக கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.